வணக்கம் நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கை யாருக்கானது? அரசின் தலையீடு கல்வியில் இருக்குமா இருக்காதா? இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதிகள் தரும் பதில் என்ன? இந்த நிகழ்ச்சியில் நேரலையில் இணையும் விருந்தர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன். வணக்கம் திரு அருணன். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு புரட்சி கவிதாசன். வணக்கம் திரு புரட்சி கவிதாசன். வணக்கம் திரு புரட்சி கவிதாசன். புதிய கல்விக் கொள்கை இது தொடர்பாக பிரதமர் மாநில ஆளுநர்கிட்ட எல்லாமே பேசியிருக்காரு. இதுல இது எந்த விதத்திலும் அரசு தலையிடாது, கல்வியில் அரசு தலையிடாதுங்கிறது காமிக்குது அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அரசு தலையிடாதா திரு புரட்சி கவிதாசன்? ஹலோ திரு புரட்சி கவிதாசன், உங்கள்தான் கேட்கிறேன். திரு அருணன் நீங்க சொல்லுங்க, அரசினுடைய தலையீடு இருக்குமா இல்லையா? கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறதே அரசு தானே, இது ஒரு தலையீடு தான். இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இத்தனை மாநிலங்கள், இத்தனை மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாட்டுக்கு, அவ்வளவு இந்த ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் ஒரே கல்விக் கொள்கை தான் என்கிற அடிப்படையிலான தலையீடே வந்து தேவையற்ற அரசு தலையீடுங்கிறேன். அதுக்காக தலையீடே கூடாது என சொல்லல. இந்த பன்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இப்ப தமிழகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதற்கென்று ஒரு மொழிக் கொள்கை தொடர்ந்து வந்திருக்கு, இதற்கென்று ஒரு வரலாறு பண்பாடு இதெல்லாம் இருக்குது, இதற்கென்று ஒரு கல்வி முறைமை ஒரு சிஸ்டம் என்பது ஏற்கனவே இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் கொண்ட மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை என்றாலாவது புரிந்து கொள்ளலாம். அப்படிலாம் அது உள்ளே இல்லை. இந்த 66 பக்கத்தையும் படிச்சவே எங்க முறையில சொல்லுகிறேன், குறிப்பா தமிழ்நாடு பத்தி அதுல எதுவுமே கிடையாது. நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க. அதே போல இந்தியாவில ஏற்கனவே கல்வியில வளர்ந்த இன்னொரு மாநிலம் கேரளா, அந்த கேரளா பத்தி அதுல ஒண்ணும் இல்ல. மாறாக அவங்க பூரா நாளந்தா தட்சசீலம் என்று பழைய காலத்தை பத்தி தான் இதுலயும் பேசியிருக்காங்க. வரைவு அறிக்கையிலேயே அப்படித்தான் இருந்துச்சு, இப்ப ஏற்கப்பட்ட இந்த கொள்கை அறிக்கையிலேயே அப்படித்தான் இருக்கு. ஆகவே இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை அங்கீகரிச்சு உருவாக்கப்பட்ட இந்திய அரசின் கல்விக் கொள்கை கூட கிடையாது. இது தானடித்த மூப்பாக மோடி அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி கொள்கை, அந்த வகையில் கல்வியில் அரசின் தலையீடு அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரே நிமிஷம் திரு புரட்சி கவிதாசன். ஐயா வணக்கம், சொல்லுங்க. அரசின் தலையீடு இருக்குதானே கல்வி கொள்கையில? அத நீங்க அது மாதிரி தவறா புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய தினம் காலையில் நடந்த ஆளுநர்கள் மாநாட்டில் மாண்புமிகு பாரத பிரதமர் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை குறிப்பாக சொல்லியிருக்கிறார். நீங்க தயவு செய்து இது மாதிரி குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்காண்டிதான் ஆரம்பத்திலேயே ஐயத்தை அகற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே தான் பாரத பிரதமர் மாண்புமிகு மேதகு ஆளுநர்களுடைய மாநாட்டில் அந்த செய்தியை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது மாதிரி யூகங்கள், இது மாதிரி ஐயங்கள், இது மாதிரி திரிபுகள் எழுப்படும் என்பதை யூகித்துத்தான் முன்னமேயே இந்த செய்தியை இன்னைக்கு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கிறது என்கிற கருத்தை எந்த எதிர்கட்சியும், குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்க்கக்கூடிய எந்த சிந்தனையாளரும் முன்வைக்கவில்லை. ஆனால் பாரத பிரதமர் இதை கூர்ந்து கவனித்து வருமுன் காப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆளுநர்களுடைய மாநாட்டில் அந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கிறது என்கிற விவாதத்தையே அவங்க துவக்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கல்விக் கொள்கை என்பது லகுவாக இருக்க வேண்டும். நினைக்கிறீங்களா திரு புரட்சி? அதனாலதான் குறிப்பா திணிக்காங்க. இந்த கல்விக் கொள்கை என்பது, அதாவது சுதந்திரமாக இருக்க வேண்டும், இலகுவாக இருக்க வேண்டும். குறிப்பாக மூன்று அதிகார பீடங்கள் இருக்குது இந்திய அரசியல் அமைப்புல. மத்திய அரசு என்ற ஒரு அதிகார பீடம், மாநில அரசு என்ற ஒரு அதிகார பீடம், அடுத்து உள்ளாட்சி அரசு என்கிற ஒரு அதிகார பீடம். இந்த மூன்று நிலைகளை அரசாங்கம் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்று பீடங்களும் கல்விக் கொள்கையில், கல்வி நிறுவனத்தில், கல்வி செயல்பாட்டில், அதனுடைய பாதையில
ரொம்ப இணக்கமா சுமூகமா இருக்க வேண்டும், குறிப்பாக தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் அதிகாரம் எல்லாம் மத்திய அமைப்புக்கே போற மாதிரி இருக்கு. ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற கல்வி முறை பற்றிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அமைப்புக்கே போற மாதிரி இருக்கு. அப்ப எப்படி மூன்று அதிகாரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க? அரண்டவன் கண்களுக்கு இருந்ததெல்லாம் பயம் அப்படிங்கிறது மாதிரி இப்ப எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. எங்கே தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவை புதிய உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமோ? எங்கே வல்லரசாக, அதாவது அறிவுசார் வல்லரசாக அல்லது அறிவுசார் பொருளாதார வல்லரசாக இந்தியா உலகத்தின் உச்சியில் உட்கார்ந்து விடக் கூடாது என்கிற பழமைவாத போக்கு தான் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மிக தெளிவாக சொல்றேன், நீங்க இன்னைக்கு பேசிய செய்தியை மட்டும் பாருங்க, அவர் நீண்ட விவாதத்திற்கு பின்னால் திரும்பி போக விரும்பவில்லை, அது பெரிய தொடர். ஆனாலும் இன்றைய செய்திலேயே பாதுகாப்பு துறையை எப்படி மத்திய அரசு கையாளுகிறதோ, வெளிவாரத்துறையை எப்படி மத்திய அரசு கையாளுகிறதோ, அதே மாதிரி கல்வித்துறையும் மத்திய அரசுடையது தான். இருந்தாலும் கூட அது சுமூகமாக, இணக்கமாக, லகுவாக, மாநில பிராந்திய உள்ளூர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதன்படி இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அடித்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி, திரு அருண் பேராசை அருணன், திரு புரட்சி கவிதா சொல்றாரு, ஒரு கல்வி சார்ந்த ஒரு வல்லரசாக நாடு ஆவதை தடுக்க நினைக்கும் சக்திகள் எதிர்கட்சி தான் சொல்றாரு முக்கியமாக. அப்படி இருக்கும்போது இந்த கல்விக் கொள்கையை சரியாக புரிந்து கொண்டு இது அடுத்த தளத்துக்கு கொண்டு போவது எப்படி என்பதற்கான ஆலோசனைகள் கூறுவதற்கு பதிலாக இதை வேண்டாம் என்று நிராகரிப்பது எப்படி? சரி, இல்ல முதல் பாயிண்ட், இந்த கல்விக் கொள்கை யாருமே எதுக்கலை என்பது போல பாஜக நண்பர் சொன்னாரு, அது தவறு. எங்களுடைய கட்சி இந்தனுடைய வரைவு அறிக்கை வந்த பொழுதே அதை பற்றி விரிவான விமர்சனத்தை பண்ணியிருக்கு. இப்பொழுதும் இந்த 66 பக்கத்துக்கான விமர்சனத்தை அது உருவாக்கியிருக்கு. அது தமிழ் படுத்தி எங்களுடைய தீக்கதில் ஏற்றில கூட வந்திருக்கோம் என்பதை முதல்ல பதிவு செய்கிறேன். ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு தலையீடே இல்லைன்னு பிரதமர் நீங்க சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் நீங்க மொழி கொள்கை எடுத்துக்கங்க, அதுல எப்படி அரசு தலையீடு இருக்கு என்பதற்கு நான் ஆதாரம் தர்றேன். இவங்க சொல்றாங்க மும்மொழி கொள்கை தொடரும், அதுல இருக்கு. அடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா, அந்த மூன்று மொழிகளில் இரு மொழிகள் நேட்டிவ் டு இந்தியா, இந்தியாவுக்கு சொந்தமான மொழிகளாக இருக்கணும். இது ஒரு பத்தி. இன்னொரு பத்தியில சமஸ்கிருதத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப உயர்வா, அதை பத்தி மட்டும்தான் ரொம்ப உயர்வா சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இந்த மும்மொழி திட்டத்தில் ஒரு விருப்ப பாடமாக சமஸ்கிருதம் இருக்குங்கிறாங்க. ஏங்க, இதெல்லாம் தலையீடா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், ஒவ்வொரு இருக்க பாருங்க, நீங்க பேசும்போது நான் தலையில் என்ன நேரம் இருக்கு நண்பரே, நீங்க எனக்கு பதில் சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, வேறு சில மாநிலங்களுக்கு வேறு பாரம்பரியம் இருக்கலாம். உதாரணமா இந்த மொழி பிரச்சனை வரும்போது இதே மத்திய அரசுடைய கொள்கை அறிக்கை எப்படி சொல்லலாம், எத்தனை மொழி என்பதை பற்றியும், அது என்ன மொழிகள் என்பது பற்றியும் அந்தந்த மாநில அரசு முடிவு செய்யும் என்று ஏன் போடக்கூடாது? இங்க நீங்க வந்து பன்மைத்தன்மைங்கிறீங்க. நண்பர் ஒரு நல்ல வாக்கியம் சொன்னாரு, அறிவுசார் வல்லமை பெறணும், நாங்கள் அதுக்காகத்தான் இருக்கோம். அது எப்படிங்க நாங்க தடுப்போம்? எங்களுடைய லட்சியமே அதாங்க, மார்க்சியக்கூடிய லட்சியமே இந்தியா அறிவு துறையில வல்லமை பெற்று நிக்கணும். ரொம்ப அருமையான வாக்கியம் அது, எனக்கு ரொம்ப பிடிச்சு. நண்பர் சொன்ன போது எனக்கு இந்த வல்லரசுங்கிற வார்த்தை பிடிக்காது, நல்லரசா இருக்கணும், உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், ஆனா அறிவு துறையில் வல்லமை வரணும், அதுதான் பாரதியுடைய கனவு. அது அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதுக்கு குறுக்கே வருவதும் அதற்கு இடையூறு செய்வதும் இந்த கல்விக் கொள்ளைங்கிறேன். இப்ப பாருங்க, நீ எடுத்த எடுப்புல அடிக்கிறீங்க ஐயா, மூணு மொழி அவசியம் படிக்கணும், எதுல இருந்து மழலையர் பள்ளியில இருந்து அதுல இருக்கு, அந்த மூணு மொழியில ரெண்டு மொழி இந்தியாவுக்கு சொந்தமான மொழி, அப்ப அப்புறம் அந்த மூணு மொழியில ஒரு மொழி சமஸ்கிருதம், அப்படின்னா இந்திய சமஸ்கிருதம் திணிக்கிறீங்க. பழைய மும்மொழி திட்டத்துல என்ன பண்ணாங்க, இந்திய திணிச்சாங்க. இந்த மும்மொழி திட்டத்துல என்ன பண்றாங்க, இந்தியோட சேர்த்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. இது தலையீடா இல்லையா? இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த வல்லமைன்னு சொன்னதுனால பொதுவாங்க கல்வி கொள்கைன்னா அது வந்து விரிவுபடுத்துவதா தானே இருக்கணும், கல்வியை பரவல் செய்வதா இருக்கணும். ரொம்ப வருத்தமா இருக்குது, இது இருக்கிற கல்வியையும் பறிப்பதா இருக்கு. பிறகு எப்படிங்க அறிவு துறையில வல்லமை பெறுவீங்க? எதை வச்சு சொல்றீங்க, எப்படி பறிக்குதுன்னு சொல்றீங்க, எப்படி பறிக்குதுன்னு சொல்றீங்க?
அதுக்குதான் நான் சொல்றேன், பல சுமைகள். முதல்ல மொழி சுமை நான் ஓரளவு சொல்லிட்டேன். அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா தேர்வு சுமை தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இதற்கென்று ஒரு உரிய ப்ராப்பர் அத்தாரிட்டிங்கிற வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. அது மூணாம் வகுப்பு, அஞ்சாம் வகுப்பு, எட்டாம் வகுப்புல பொது தேர்வு நடத்தும் இருக்கு. கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு எதுக்கு? பிஏ, பிஎஸ்சி, பிகாம்க்கும். அதை இப்பொழுது இவங்க இங்க நேசமா தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரே கூட்டணி சிக்கல் இருக்காது, அரசியலுக்குள்ள போகல. ஆனா இதே அதிமுக அரசு உயர்கல்வி அமைச்சர் இப்ப மத்திய கல்வி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறதாக ஒரு செய்தி வந்துருக்கு. அந்த கடிதத்தை பாக்குறேன். அதுல தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த கல்லூரி படிப்புக்கும் நுழைவு தேர்வு என்பதை தமிழக அரசு ஏற்கவில்லை. அடுத்த வாக்கியம் அவர் போறாரு, இது கிராமப்புற மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கும், இது இன்னொரு சுமையாக இருக்கும், பேர்டன்கிற வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. அதனால நான் சொல்ல வர, இப்படி நீங்க தேர்வு சுமைகளை கொண்டு போனீங்கன்னா இடைநிற்றல் அதிகமாகும். அதுதானே உங்களுடைய திட்டம் என்று நாங்க சந்தேகப்படுகிறோம். அது மட்டும் ஒரு நிமிஷம், திரு புரட்சி கவிதாசன், மாநிலங்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை முரண்பாடுகளை பதிவு செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டுதானே அந்த கல்வி திட்டம் என்பது செயல்படுத்தப்பட முடியும். மத்திய அரசு நினைக்கிறதோ, மத்திய அரசு நியமித்த குழுவினர் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டும் மாநிலத்தின் மீது திணிப்பது எப்படி சரியாக இருக்கும்? பேராசிரியர் அவர்களுக்கு எல்லா விவரமும் தெரியும், ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி பூசி முழுகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருகால் தான் சார்ந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை எடுத்து எம்புவதற்காக உண்மையை மறைத்து மறுத்து திரித்து நயம்பட சொல்லுறாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பாரதியை பற்றி பேசினாங்க, 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புறம் என்றுடையால் அப்படின்னு, செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு தான் பாரதி பாடி இருக்கிறாரு. தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த மகா கவிஞன் பாரதி, அவரை வந்து அதுல இரண்டு கருத்து இருக்க முடியாது பேராசிரியருக்கு. அதனால அவரே செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னா, அதனால மொழிகள் பலவாக இருந்தாலும் சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும், அதுதான் தேசிய சிந்தனை, அதுதான் தேசிய கல்விக் கொள்கை. பாரதி அதை சொன்னான், ஆனா பாரதிய வந்து பாதியை மட்டும் எடுத்துக்க பாக்குறாங்க. அதனால வந்து தயவு செய்து நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அதாவது கல்வி ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்தது, பின்னிட்டு அது இப்பொழுது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான பொது பட்டியலிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? ஏன் எதிர்கட்சிகள் அல்லது விமர்சனம் செய்யக்கூடியவங்க அதை முன்வைக்கல? அதே மாதிரி மும்மொழி கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 கண்டுபிடிப்பு அல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மும்மொழி கல்விக் கொள்கை என்பது ஏற்கனவே 1986 இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில் இருந்தது, அதற்கு முன்பாக வந்த தேசிய கல்விக் கொள்கையிலும் வந்தது. அப்ப காலகாலமாக சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுடைய தேசிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கல்விக் கொள்கையாகத்தான் இருக்கிறது, சில எக்ஸெப்ஷன், அந்தந்த மாநில சூழ்நிலைக்கேற்ப மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப போராட்ட சூழ்நிலை கணக்கில் கொண்டு மாநில மக்களுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு அங்கே வந்துட்டு சில விதிவிலக்குகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்படித்தான் தமிழகத்தில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாணவர் போராட்டத்திற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், அது மாதிரி பாரத பிரதமர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே இங்கு 2 மொழி கொள்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் மும்மொழி கொள்கை தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மோடி அரசாங்கத்தினுடைய கண்டுபிடிப்பாக மும்மொழி கொள்கையை நீங்கள் நிறுத்துவது என்பது வரலாற்று பிழை என்பதை சொல்ல விரும்புகிறேன். கைவிடலாமே திரு பொறுச்சிகாசன், தமிழகம் எதிர்க்குது, தமிழக அரசு கூட வேண்டாம்னு சொல்லுது, கைவிடுறதுக்கு என்ன தப்பு? இல்ல இப்ப நீங்க இல்ல புரிஞ்சுக்கங்க, இது தேசிய கல்விக் கொள்கை, தமிழகத்துக்கான கல்விக் கொள்கை இல்ல. அதனால இந்தியாவில் இருக்கிற அத்துணை மாநிலங்களையும் சேர்த்து, அத்தனை யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து, அனைத்து விதமான கலாச்சார பண்பாடு பழக்க வழக்கங்கள் உள்ள மக்களையும் சேர்த்து இந்தியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட கல்விக் கொள்கை, அதை அந்தந்த மாநிலங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, அந்தந்த பிராந்தியங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அவங்க உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தலாம் என்பது இதுலயே சரத்து இருக்கு, தயவு செய்து படிச்சு பார்த்தா அது தெரியும். ஏன்னா அதாவது
தன் ஒரு மாநிலம் தன்னுடைய நிலைப்பாட்டை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் பொழுது மத்திய அரசு திருப்பதி எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இனிய உழவாக இன்னாத கூற கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்கிறார் வள்ளுவர். உங்க டேபிள் முன்னாடி காயும் இருக்கு பழமும் இருக்கு, உங்களுக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். பழத்தை எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம், உடனே நீங்க வந்துட்டு எங்க விருப்பத்துல வந்து பழத்தை கொடுத்து திணிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் என்று எனக்கு புரியல. வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அதாவது முதல்ல பாருங்க, நானும் ஏற்றுக்கொள்கிறேன் மும்மொழி திட்டம் என்பது ஏற்கனவே இவர் எண்பத்தாறு காரு நான் சொல்றேன் 68ல இருந்தே அது பழைய காங்கிரஸ் சொல்லுங்க பாருங்க, நான் தெரிஞ்சானே சொல்றேன், இது எதுவும் பெரிய உங்களுக்கு கண்டுபிடிப்பாது. 68ல இருந்தே மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் நான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொன்னேன், அது அவரால் மறுக்க முடியல. ஏன் நீங்க சமஸ்கிருதத்துக்கு இங்க வந்து புதுசாக அதையும் திணிக்கிறீங்க? சரி, இப்ப மும்மொழி திட்டம் இந்தியா முழுக்க அப்படி சொல்றாருல, நான் சவால் விட்டு கேட்கிறேன் நண்பரை, மும்மொழி திட்டத்தை உத்தரப்பிரதேசம் முழுக்க அமுல்படுத்தியிருக்கா சொல்ல சொல்லுங்க, அவர மத்திய பிரதேசம் அமுல்படுத்தியிருக்கா, ராஜஸ்தான் அமுல்படுத்தியிருக்கா, என்ன வேடிக்கை தெரியுமா? அங்க போற ஒரு மொழி திட்டம் கேரளா அமல்படுத்தியிருக்கு. எங்க என்னை பேச விடுங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மேற்கு வங்கம் அமல்படுத்தியிருக்கு, திரிபுரா அமல்படுத்தியிருக்கு. எங்க நீங்களே பேசுங்க, நான் இப்ப பேசுறேங்க, நீங்க பேசி முடிச்ச பிறகு நான் பேசுறேன், நீங்க பேசி முடிச்சுட்டீங்களா அப்ப நானும் தலையிடுவேன், ஒண்ணு விளங்காது. நான் என்ன சொல்ல வர்றேன் பாருங்க, அவரே வந்து எவ்வளவு இதா சொல்றாரு, கேரளா அமுல்படுத்தியிருக்கா ஆமா, நான் ஒண்ணும் மறுக்கலையே, மேற்கு வங்க அமுல்படுத்தியிருக்கா ஆமா, நான் யார கேக்குறேன், உத்தரப்பிரதேசம் அமுல்படுத்தியிருக்கா, ராஜஸ்தான் அமுல்படுத்தியிருக்கா, மத்திய பிரதேசம், ஏன் அதை நான் கேட்கறேன் தெரியுமா? அங்கேயும் மும்மொழி திட்டம் அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்தாங்க காங்கிரஸ்காரங்க. அங்க எப்படி தெரியுமா, இந்தி பேசும் மாநிலங்களில் இந்தி ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக, இந்தி அல்லாத ஒரு மொழி குறிப்பாக தென்னிந்திய மொழின்னு போட்டாங்க. ஆனா யாரும் சொல்லி தரலங்க, என்ன நிலைமை தெரியுமா? இன்னைக்கு இவனுடைய ஆயுஷ் அமைச்சருடைய செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு, அவர் கூட்டம் கூட்டுறாரு, கூட்டி சொல்றாரு எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆமாங்க, அவன் இந்தியிலேயே பேசுவேன். இங்க பாருங்க, அவரே பேச வேண்டும், வேற தலைப்புல மொழி பிரச்சனை தான், அது எப்படி வேற தலைப்பு இருக்க? அப்ப என்ன ஆகுது, எங்க கொஞ்சம் பேசுக்க. அப்ப அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நான் ஹிந்தியில பேசுவேன், இல்லாட்டி வெளியே போங்கட்டாரு. அப்படி என்றால் நான் அதனாலதான் சார்ஜ் பண்றேன், இந்தி பேசும் மாநிலங்கள் நடைமுறையில் ஒரு மொழி திட்ட இந்திய பற்றி இந்தி தான் சொல்லி தர்றாங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு வசதி இந்த மத்திய அரசுல இந்தி தான் என ஆக்கி அதைத்தான் நடப்புல கொண்டு வர்றாங்க. அப்படி என்றால் நமக்கு மத்தியில இந்தி மட்டும்தான், ஏன் இங்கிலீஷ் படிக்கணும்ங்க என்ன வந்துருச்சு பல பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி தமிழ் படிப்பாங்க, எப்படி மலையாளம் படிப்பாங்க, தெலுங்கு படிப்பாங்க? இப்ப நான் மீண்டும் சொல்றேன், தென்னகத்திலையும் வேறு சில மாநிலங்களிலும் மும்மொழி திட்டம் அமுலா இருக்கு. அதனால இப்ப கேரளாவை சொன்னார்ல, கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரசுடைய அந்த சசி தரூர் முக்கியமான தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேட்டி சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா பேட்டி, ஐயா நாமெல்லாம் ஏமாந்துட்டோம், கேரளாவில் அமுல்படுத்தியிருக்கோம், தென்னகத்துல கூட அமுல்படுத்தியிருக்கோம், தமிழ்நாடு தவிர, ஆனா வட மாநில எதுவும் இந்த மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்தல அப்படின்னா, இதுதான் இதைத்தான் நான் சுட்டிக்காந்து. ஆனால்தான் நான் கேட்கறது, வேணுங்கிற மாநில மும்மொழி அமுல்படுத்தட்டும், தமிழ்நாட்டுக்கு வேணாமியா? எங்க அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கு இருமொழியிலேயே, அதையே இங்க அனுமதிக்கிறீங்களா? இப்ப ஒரு வாக்கியம் சொன்னாரு என்ன, அந்தந்த மாநிலம் பிராந்திய நிலைமைக்கு தகுந்த மாதிரி. இப்ப நான் அவர் சவால் விட்டு கேட்கிறேன், உங்க மோடி அரசு தமிழ்நாடு இருமொழி திட்டம் தான், தமிழ் ஆங்கிலம் தான் என்பதை ஏற்குமா ஏற்காதா? இதை நீங்க அனுமதிப்பீங்களா மாட்டீங்களா பதில் சொல்லுங்க. திரு புரட்சி கவிதாசன், ஒரு மாநில அரசு விருப்பத்தையும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மாநில அரசுடைய திட்டங்களோ அதை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் சொல்லுங்க. இல்ல அவங்க பேராசிரியருடைய சவால நான் பகிரங்கமான சவால பகிரங்கமா ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே மும்மொழி கொள்கை நடைமுறையில இருக்குது, ஆனாலும் எப்படி லால்பகதூர் சாஸ்திரியுடைய உறுதிமொழியை இங்கே நடைமுறையில வைத்திருக்கிறோமோ, மொராஜி தேசாயுடைய உறுதிமொழியை நடைமுறை வைத்திருக்கிறோமோ, அதே மாதிரி மாநில அரசாங்கம் ஏற்கனவே பாரத பிரதமர்கள்ட்ட வாங்கின உறுதிமொழி, அதை வந்து நீங்க உங்களுக்கு கிடைத்த உரிமையை தக்க வைத்துக் கொள்வது என்பது மாநிலத்தின் கையிலே இருக்கிறது. அதனால தமிழகத்தினுடைய மாநில மக்கள் இவ்வாறு விரும்புகிறார்கள், எனவே எங்களுக்கு மும்மொழி தேவையில்லை, இருக்கக்கூடிய நிலையே தொடரட்டும் அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதல்வரும் அமைச்சரவையும் கூடி முடிவெடுத்து பிரதமர்கிட்ட சொல்லி ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நடைமுறையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா யாரும் தலையெடுக்க போறதில்லை.
ஆனால் நீங்க ஏன் இப்படி பீதியை கிளப்புறீங்கன்னு தெரியல, நீங்களே சொல்றீங்க. ஒரு குட்டி இந்தியா என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கூட மும்மொழிக் கொள்கை நடைமுறையில இல்ல, ஆனா சட்டத்துல இருக்கு, திட்டத்துல இருக்கு, கொள்கையில இருக்கு, ஆனால் நடைமுறையில இல்லைங்கிறீங்க. அப்ப இது எவ்வளவு இலகுவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. மத்திய அரசு மாநில அரசு திணிக்கவில்லை என்பதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஹிந்தி பேசக்கூடிய, பெரும்பான்மை ஹிந்தி பேசக்கூடிய பெரிய மாநிலம், 22 கோடி பேர் இருக்கக்கூடிய ஊபி, இந்தியுடைய தாயகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கூட மும்மொழி நடைமுறையில் இல்லை. அதை வந்து மத்திய அரசு அதுக்காண்டி எந்த தண்டனையும் கொடுக்கல, எந்த கண்டிஷனும் போடல, இலகுவாகத்தான் இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் ஏன் சார் இங்க பயமுறுத்துறீங்க? உங்க கேரளாவில் இருக்குது, உங்க கேரளாவில இருக்கு, உங்க மேற்கு வங்கத்துல இருக்கு, எங்க எங்க ஊப்பில இல்லைன்னா அந்த அளவுக்கு இலகுவா இருக்கிறோம். மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம், மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை குறிக்கிடல. ஆனா நாங்க என்ன குறிக்கணும் செய்யாம நீங்க வழியை ஆதரவு வழியை அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கேரளாவில காங்கிரஸ்க்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருந்தாலும் இப்ப நடப்பது சிபிஎம் உடைய ஆட்சி, ஏன் அந்த மும்மொழி கொள்கையை கைவிடல? ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி வந்து மேற்கு வங்கத்தில் நடத்தினீங்க, ஏன் மும்மொழி கொள்கையை கைவிடல? திரிபுரா உங்களுடைய இரும்பு கோட்டை அங்க நடத்தினீங்க, ஏன் கைவிடல? ஒன்று மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறா இல்லையா என்பது. சரி, நமது தமிழகத்திலும் மூன்றாவதாக ஒரு மொழியை, ஏன் ஹிந்தியை கற்றுக்கொள்வது என்ன தவறு? இல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 பாயிண்ட் சொல்லணும். நான் ஏற்கனவே ஒண்ணும் மறுக்கல, அந்தந்த மாநில விருப்பினா செய்யட்டும்ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மீண்டும் மீண்டும் அவர் அதை பத்தி பேசி என்ன பிரச்சனை கேரளா இருந்தா இப்ப அவங்களே எப்படி வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி அடுத்த ரொம்ப அற்புதமான பாயிண்ட் நம்முடைய பாஜக நண்பர் சொன்னாரு பாருங்க. அவர் மறுக்கல, இல்லங்க உத்தரப்பிரதேசத்திலயும் மும்மொழி கொள்கை தாங்க நாங்க அமலாக்கணும்லாம் அவங்க அவர் சொல்லல. மாறாக பாருங்க எவ்வளவு லகுவா, அவங்களுக்கு எவ்வளவு வசதி பாருங்க, அவங்க மட்டும் அவங்க தாய்மொழியாம் இந்தியை மட்டும் படிச்சா போதும், எப்படி இதுக்கு பேரு தாங்க தேசிய மொழி கொள்கை? ரைட்டு, அப்படித்தானே இருக்கு. இப்ப ஒரு பாயிண்ட் வந்தாரு, இருக்க பாருங்க நீங்க பேசும்போது நான் தலையில்ல. இப்ப அவர் ஒரு பாயிண்ட் வந்தாரு, ஐயா தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் வச்சுக்கோங்க ஐயா, நான் சவாலை ஏற்கிறேன்னாரு. நல்லது, இப்ப நான் 2 பாயிண்ட்க்கு வரேன் அடுத்த. அப்படி என்றால் தமிழ்நாடு பாஜக சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை என்றது நாங்கள் ஏற்கிறோம் என்று. பிறகு ஏன் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை அமலாக்கணும், இந்தி படிக்கணும் என்று உங்களுடைய பாஜக தலைவர்கள், அதுவும் குறிப்பா எச் ராஜா, ஏன் விடாமல் பதிவு போடுறாரு, ஏன் விடாமல் பேசி கொண்டிருக்கிறாரு? அது உங்களுடைய கூட்டணியில இருக்கிறதா வேற அவரே சொல்லியிருக்காரு, அதிமுக எங்க கூட்டணியில தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசை சொல்லுது எங்களுக்கு இருமொழி என்று, ஏன் தமிழ்நாடு பாஜக மறுக்குது? இவர் மட்டும் தான் பேசுறாரு. 3வது பாயிண்ட் பாருங்க, ஆமா இருமொழி கொள்கை இருந்துக்கட்டும்னு சொல்லிவிட்டு நைசா அப்புறமேல என்ன சொல்றாருன்னா, அதை வந்து ஆனா அச்சீவ் பண்ண வேண்டியது, அதை சாதிக்க வேண்டியது மாநிலம் தான்ட்டாரு. இப்ப இப்பவும் சொல்ல மாட்டேங்கிறாரு மத்திய அரசு, இவங்களுடைய மத்திய அரசு ஒரு மாநிலம் விரும்பினால் இருமொழி போதும் என்று எங்களுடைய அரசு சொல்லுது, இதுதான் எங்களுடைய கல்விக் கொள்கை என்று மோடி அரசு சொல்லுமான்னு நான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்க தான் வாதாடி போராடி பெறடுக்கிறார். ஆனா அதுக்கு தமிழ்நாடு பாஜகவே குறுக்கடிக்குது. நீங்க மற்ற மாநிலத்தை பத்தி பேசி என்ன பிரச்சனை? உங்க மாநில பாஜக தலைமை என்ன சொல்லுது? இந்தி படிக்கணுங்குது, பெரிய போராட்டம் பண்ணுது, இந்தி தேவையில்லைன்னு சொல்றவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணுது, கேலி பண்றாங்க, கடுமையா தாக்கி பேசுறாங்க உங்க தலைவர்களே. இது எப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஆனா பேராசிரியர், ஆனா பேராசிரியர், ஒரு மாநில அரசு நினைத்தால் தமிழக அரசு தொடர்ந்து சொல்லிட்டு வருது இருமொழி கொள்கை தான் என்று, அந்த மாநில அரசு நினைத்தால் அதை செயல்படுத்த முடியும் தானே பேராசிரியர்? எங்க அதுக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளணுங்க? இப்ப என்ன சிக்கல் என்றால், கடந்த காலத்துல மும்மொழி கொள்கை என்று இதே காங்கிரஸ் ஆட்சி சொன்னது உண்மை, அதே நேரத்தில் தமிழ்நாடு இருமொழி கொள்கை என்பதை அவங்க தலையிடல. அதே போன்ற நிலையை மோடி அரசு இப்ப எடுக்கணுங்கிறேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனால் அது இன்னும் உறுதிமொழி வரல. இப்ப நான் பிரதமருடைய பேச்சப்பறம் கேட்டுட்டு தான் வர்றேன். அவர் என்ன பொத்தா பொதுவா பேசுறாரு, அதோட அற்புதமான ஒரு வாக்கியம் சொல்றாரு. கல்விக் கொள்கையை தீர்மானிக்க வேண்டியதெல்லாம் ஆசிரியர்கள் தான் நடுவில் ஒரு வாக்கியம் சொல்றாரு. ஆனால் இதை உருவாக்குனது என்பது இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருக்குது, அமைச்சரவை கூட அது பாட்டுக்கு அமல்படுத்திருச்சு. இப்ப நேரடியா கவர்னர்களுக்கு போயிட்டாங்க, முதலமைச்சரோட பிரதம மந்திரி பேசுவாரா, ஒருவேளை இனிமேல் பேசுவாரா எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு, தமிழக அரசு, அதனுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, அதுல கடைசி வாக்கியம் இருக்கு,
என்ன, நாங்க இருமொழி கொள்கையை அமல்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம், அது தொடரும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடுகிறார். அதை விட அற்புதம் சொல்றாரு வல்லமையை பற்றி. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தமிழ்நாட்டுல நீங்க வந்து இந்த பட்டப்படிப்புல வந்து 50% அடுத்த சில ஆண்டுகள்ல எட்டணும்னு சொல்றீங்க, தமிழ்நாடு ஏற்கனவே எட்டிருச்சியா, நாங்க 49%, அகில இந்திய சராசரி 26%, இது கல்லூரி படிப்புல நுழையிறவங்க இனிமேதான் 50%, ஆனா தமிழ்நாடு ஏற்கனவே 49%, வருமாண்டில் 50% எட்டிடுவோம். ஆகவே உங்களுடைய கொள்கையை நாங்க எப்படி அமல்படுத்துவோம் அவர் கேட்டிருக்காரு. அப்ப நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா, ஒவ்வொரு மாநிலத்தோட விசேஷமான நிலைமை இருக்கு, கேரளாவில் வேற மாதிரி நிலைமை இருக்குது, இங்கதான் நம்ம தான் அருமையாக நிறைய அரசு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இருக்கு. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இந்திய அரசுடைய கல்விக் கொள்கை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு வாக்கியம் பிரதமர் சொன்னான்னு சொன்னாரு, நான் கவனிக்கல, அவர் சொன்ன பிறகு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரா, அவர் சொன்னதுனால சொல்றேன் நண்பர், பாதுகாப்பு துறை போல கல்வித்துறையை கவனிக்கிறோம்னு. ஐயப்பா, பாதுகாப்புத்துறை வந்து மத்திய அரசு பட்டியல இருக்கு, கல்வித்துறை ஏற்கனவே மாநில அரசு பட்டியல இருந்துச்சு, அதை அநியாயமா கொண்டு போனது இந்திரா காந்தி அம்மையாருடைய அவசர நிலை ஆட்சி. அன்றைக்கே அதை எதிர்த்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் அவருக்கு நினைவுபடுத்துறேன். இப்ப நீங்க அதை மீண்டும் மாநிலத்தை கொண்டு வரும் போறோம் நாங்க, ஆனால் அது வந்து இப்ப கன்கரன் லிஸ்ட் என்னப்படக்கூடிய அந்த ஒத்திசைவு பட்டியல் இருக்கு, அது பொது பட்டியல் சொல்லக்கூடாது. ஒத்திசைவு பட்டியல்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அது அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்கணும் அர்த்தம். இப்ப அது கிட்டத்தட்ட கல்வியை மத்திய அரசுடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அதனாலதான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்று இருந்ததை இந்த இந்த கொள்கைங்க கல்வி அமைச்சகம்னு பேரை மாத்தம் சொல்லிருக்க உடனே அமல்படுத்திட்டாங்க. அப்படி எல்லாம் மத்திய ஒரு கல்வி அமைச்சர் வந்துட்டாரு, அப்ப மாநில கல்வி அமைச்சர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும், அது ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில நிதியமைச்சர் நிலைமை என்ன, அந்த நிலைமைதான் ஆக போகுது. சரி சரி, திரு திரு புரட்சி கவிதாசன், பல்வேறு மாநிலங்களுக்கு முக்கியமாக அதற்கான எதிரான கருத்து, முக்கியமாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் முக்கியமாக பள்ளி பருவத்திலேயே அவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அதிகமா தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே சொல்லிட்டாங்க, உங்களுடைய கட்சியை தவிர, உங்க கூட்டணி கட்சி தவிர. இந்த மாதிரி சின்ன சின்ன அம்சங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும், செயல்படுத்தி இருக்க வேண்டும், ஆனா அதை நிராகரிப்பது என்பது ஒரு மாநிலத்துடைய அடிப்படை உணர்வுகளை புறந்தெழுவுதானே. திரு புரட்சி கவிதாசன், 1986 கல்விக் கொள்கை வந்த பிறகு 2020 தான் கல்விக் கொள்கை அடுத்து வருது. ஏறத்தாழ 35 காலம் கடந்து ஒரு கல்விக் கொள்கையை நம்ம வடிவமைக்கிறோம். அதனால அதை எடுத்தோம் கவித்தோம் என்று செய்யவில்லை, மாறாக ஓராண்டு காலத்திற்கு மேலாக கருத்துக்களை, ஆலோசனைகளை, பரிந்துரைகளை பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி வைத்திருந்தது. அதற்கு பிறகுதான் அனைத்து பரிந்துரைகள், கருத்துக்கள், ஆலோசனைகள் அனைத்தையும் பெரூஸ் பண்ணி சீராய்வு செய்து அதையெல்லாம் உள்ள அனுசரித்து அதற்கு பிறகுதான் இந்த கல்விக் கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கூட கொடுத்திருக்கிறது. அதனால அந்த கல்விக் கொள்கை என்பது மத்திய மந்திரிகள் உட்கார்ந்து உருவாக்கல. தயவுசெய்து பேராசிரியர் வந்து தப்பு தப்பா சொல்றாரு, ஆசிரியர்கள் வந்து சரியா சொல்லணும். இது வந்து மந்திரி, அதாவது மோடி அரசாங்கம் உருவாக்கியது, மத்திய அரசாங்கம் உருவாக்கியது அப்படிங்கிறாரு. இல்ல, வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய மிகச்சிறந்த கல்வியாளர் என்று இந்தியர்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கஸ்தூரிரங்கன் தலைமையிலான கல்வியாளர்கள் குழு தான் இந்த அறிக்கையை, இந்த பரிந்துரையை, இந்த கொள்கையை வடிவெடுத்திருக்கிறது. இந்த டிராப்ட் ரிப்போர்ட்டை கூட உங்களுடைய விமர்சனத்திற்கும், உங்களுடைய ஆலோசனைக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும், உங்களுடைய சீராய்வுக்கும் வெளிப்படையாக முன்வைத்து உங்களுடைய கருத்துக்களை, பரிந்துரைகளை, ஆலோசனைகளை கேட்டு அனுசரித்து அதற்கு பிறகுதான் இது வந்திருக்கிறது. இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அங்கே ஆலோசனை கொடுத்திருக்கிறார்களா, பரிந்துரை செய்திருக்கிறார்களா? இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொல்றாங்க, இவரோ உங்க கட்சியோ தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, நாங்க கேரளாவில ஏமாந்துட்டோம், மேற்கு வங்கத்துல ஏமாந்துட்டோம், திரிபுராவில ஏமாந்துட்டோம், ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஏமாறல, அதே மாதிரி தமிழர்கள் நாங்க ஏமாற மாட்டோம், தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்துகிறது, எங்களுடைய பொலிட் பீரோ தீர்மானம் இதுதான், எங்களுடைய உச்சபட்ச கருத்து இதுதான் அப்படின்னு இவங்க ஆலோசனை பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்களா? நேரம் முடிந்து விட்டது. ஒரு வரி இல்லைன்னா
இவங்க வந்து ஆலோசனை எல்லாம் கேட்டாங்க, எல்லாரும் கொடுத்துருக்கோம், ஆனா எதையும் ஏற்கல. ஏற்கனவே உள்ளதுதான் வருது. தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான், இருமொழி கொள்கை தான் என்பது. ஆஹ், இல்ல, நாங்க பரிந்துரை கொடுத்துருக்கோம், நீங்க எடுத்து பாருங்க, அவ்வளவு அனுப்பியிருக்கோம், பல்லாயிரம் பரிந்துரை போயிருக்குங்க, ஆசிரியர்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான தீர்மானமாக நீங்க இதை வெளியிடுங்க. மாநில நிலைமையை புரிஞ்சுக்கிறவங்க அதுதான் எங்க கட்சி. உங்களை மாதிரி சர்வாதிகார கட்சி அல்ல எங்க கட்சி. எங்க கட்சி தமிழகத்தினுடைய நிலைமையை புரிஞ்சு அதை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரி உங்க கட்சி மனுவாத பாசிஸ்ட். உங்க ஆர்எஸ்எஸ் எத்தகைய பாசிச கட்சி, எத்தகைய மனுவாத கட்சி, எத்தகைய ஜாதிய சொல்லி கட்சி. இப்படி சொல்லி சொல்லிதான் நாங்க மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று இருக்கோம். இன்னும் வைரக்கல் என்பார்கள். எனவே நீங்கள் திட்டுங்கள், நீங்கள் வையுங்க. அப்பதான் இந்தியாவில மூணுல இரண்டு மடங்கு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கோம். மூணுக்கு மூணு பிடிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்க உருவாக்குவோம். ஆனா தமிழ்நாட்டுல பருப்பு வேகலாம் வேகாது. ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல ஜீரோ சட்டமன்ற நீங்க ஒரே பண்ண கூட கிடையாது. நீங்க இந்தியாவில இரண்டாவது பெரிய கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு காணோம். ஆனா இந்தியாவில மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.